தாழ்த்தும் போது, ஆதலால் ஆதலால்னா அந்த தாழ்த்துறார் பாருங்க, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார். தம்மை தாமே தாழ்த்தினார், ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வார்த்தை வாசித்து முடிப்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம் இந்த வார்த்தையோடு முடிப்போம். 5, 6, 7, 8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு சிந்தை இருந்துச்சு, அந்த சிந்தையை உங்கள்கிட்ட இருக்கட்டும். இங்கே பாருங்க சார், நீங்கள் சூழ்நிலை எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு நினைக்காது. இயேசு பிறக்கிறப்ப எந்த சூழ்நிலை சாதகமாக இருந்துச்சு சொல்லுங்க. அவர் பிறந்ததற்கு என் அன்புக்குரியவர்களே ஒரு இடம் கூட இல்லை சார், இடம் கூட இல்லை. நீங்கள் சூழ்நிலையை வச்சு கணக்கு பண்ணாதீங்க. என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கலங்காதீங்க. இயேசுநாதர் பிறந்தப்போ இடமே இல்லை சார். உடனே சித்தமானு யோசித்தீங்கன்னா, அட பாவி, உலகத்தில் மிகப்பெரிய சித்தப்பு நடந்துகிட்டு இருக்கு. த ஒன் அண்ட் ஒன்லி வில் ஆஃப் காட், த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், த மிட்ஸ்ட் ஆஃப் காட்ஸ் வில், த சென்டர் ஆஃப் காட்ஸ் வில் இஸ் பீயிங் ஃபுல்ஃபில்டு இன் த கார் பார்க்கு, நாட் இன் த லாட்ஜ், ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றும். என கண்பானவர்களே, கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். அறிக்கைகளை மாற்றும், எதிர்பார்ப்புகளை, எதிர்மறையான எதிர்பார்ப்புகளை மாற்றும். உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்களுக்காய் வேலை செய்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு சிந்தை இருந்துச்சு, அந்த சிந்தை என்னன்னா எல்லாம் மாறிடும். என் மேல இருக்க அபிஷேகம், இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு கொடுத்து குறைவாய் மதிப்பிட வேண்டாம். ஆமாம், குறைவாய் மதிப்பிட வேணாம். ஐயோ, நான் வந்து 500 ரூபா பட்டு சிலை கட்டியிருக்கிறேன், அவர் 5000 ரூபா பட்டு சிலை கட்டியிருக்கிறாரு. 500 கட்டினாலும் 5000 கட்டினாலும் எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம். ஆமாம், ஹூ நோஸ் இட், 50000 ரூபாய்க்கு சிலை பட்டு சிலை கட்டுறாலும் உங்களை என்ன செஞ்சிடும். ஆமாம், எனக்கு சார், உங்கள் சூழ்நிலை எவ்வளோ சாதாரணமாக இருந்தாலும் உங்கள் ரட்சகரே சாதாரணமான சூழ்நிலையில் பிறந்தவர் தான். பிறந்து இந்த உலகத்தையே தன் பக்கம் திருப்பிட்டார் பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரே ஒரு மனுஷனுடைய பிறந்த நாளை இந்த உலகமே கொண்டாடுதுன்னா அது இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் மாத்திரம்தான். அவ்வளோதான் நச்சு. இந்த வசந்த வாசனம் அடிமையின் ரூபம் எடுத்து கை தட்டுங்களையும் கொடுத்து அவருக்கு என்னுடைய ரூபத்தை எடுத்தார். என்னை அவரை வெறுமையாக்கி என்னுடைய ரூபத்தை எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலானார், ஓகே. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், ஆமென், கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு, தம்மை தாமே தாழ்த்தினார், தாழ்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தினார். என் அன்புக்குரியவர்களே, இயேசுக்குள்ளே என்ன இருந்துச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்த சாதாரண இடத்துக்கு வந்து என்ன தாழ்த்தினார். ஒரு பணக்காரன் தன்னை தாழ்த்துவது நீங்கள் வந்து பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஏழையாக இருந்து நீ உங்களை தாழ்த்துறது தான் பெரிய விஷயம். பிரச்சனை யாருக்குள்ளே அதிகம் இருக்கும்னா, இந்த ஏழையாக இருக்கிறவன்ட்டே இருக்கும். அவனுக்குள்ளே தான் நம்ம நம்மளை தாழ்த்தினா நம்ம தாழ்மை நினச்சிருவாங்கன்னுட்டு ஒரு மாதிரி இடக்கு புடக்க ஏதாவது செய்வோம். நான் பார்த்துருக்கேங்க, என் லைஃப்பில் ஆசீர்வாதம் வர நான் ரொம்ப தாழ்மையாக இருந்திருக்கிறேன். ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதப்போ தாழ்மையாக இருந்திருக்கேனா அப்படின்னு யோசித்தோம்னா அங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. ஆனால் உண்மை என்னென்னா, ஆசீர்வாதங்கள் இல்லாத பொழுது நீங்கள் தாழ்மையாக நாம் இருக்கும்போது தட் இஸ் த ரியல் ஹியூமிலிட்டி, ரியல் ஹியூமிலிட்டி. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார், தன்னை தாழ்த்தினாராம். எல்லாம் சொல்லுங்கள், தாழ்த்துகிறார். கேரக்டர்ஸ், ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். தாழ்த்தினார். முக்கியமான வார்த்தை ஆதலால், முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை, சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எதனால்
அவர் தன்னை தாழ்த்தினார் ஆதலால். கை தட்டுங்க, ஆதலால், 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 ஆதலால். நீ உன்னை தாழ்த்தும் போது ஆதலால், ஆதலால்னா அந்த தாழ்த்துறார் பாருங்க, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார். தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.